குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா கேன்டிலீவர் பீமில் ஒரு சிம்பிள் சம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கேன்டிலீவர் பீம்னா என்னென்னு சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஸோ டயக்ராம் ஏற்கனவே நான் போட்டேன். ஸோ அப்போ கேன்டிலீவர் பீம்னா இப்படி தான் இருக்கும். நம்மளுக்கு இவருக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி கிளாஸ் உங்களுக்கு எப்படின்னா காட்டிட்டேன் கேன்டிலீவர் பீம்னா எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இது சிம்பிள் கேன்டிலீவர் பீம், சரிங்களா. ஸோ லென்த்து பார்த்தீங்கன்னா 5 மீட்டர்னு சொல்லியிருக்கான். ஸோ ஓவர் லென்த் 5 மீட்ரு. ஸோ 5 மீட்டருக்கு நான் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேஷ யூடிஎல்லோட 15 கிலோமீட்டர் ஃப்ரம் ஏ லென்த் ஆஃப் 2 மீட்டர் ஃப்ரம் தி ஃபிக்ஸ்டு எண்ட். இது வந்து ஃபிக்ஸ்டு எண்டு, நமக்கு நல்லாவே தெரியும். இது வந்து ஃபிக்ஸ்டு எண்டு, சரிங்களா. இந்த எண்டு ஃபுல்லாக வந்து ஃபிக்ஸ்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் ஓவரால் லோடு வந்து யூடிஎல் லோடு வந்து 15 கிலோமீட்டர் பர் மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. எங்கேருந்துன்னா ஃபிக்ஸ்டு எண்ட்லேருந்து 2 மீட்ருக்கு, ஃபிக்ஸ்டு எண்ட்லேருந்து 2 மீட்ருக்கு. ஸோ இது ஃபிக்ஸ்டு எண்டு. ஸோ ஃபிக்ஸ்டு எண்ட்லேருந்து 2 மீட்ருக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா யூடிஎல் லோட ட்ரா பண்ணியிருக்கோம், சரிங்களா. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ எண்டில் பாயிண்ட் லோடு வந்துட்டு 20 கிலோ நியூட்டன் சொல்லியிருக்காங்க. இது வந்து ஃப்ரீ எண்டு. ஸோ அந்த ஃப்ரீ என்ன பண்ணியிருக்கோம்னா 20 கிலோ நியூட்டனுக்கு நம்ம பாயிண்ட் லோடு ட்ரா பண்ணியிருக்கோம், சரிங்களா, 20 கிலோ நியூட்டனுக்கு. ஸோ கிவன் டேட் வந்து எப்படி டயக்ராம் ட்ரா பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஆக்சுவலி அந்த கிவன் டயக்ராம்ஸ் இந்த டயக்ராம் வந்து என்ன பார்த்தோம்னா இந்த டயக்ராம் எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு பார்த்தோம், சரிங்களா. கிவன் டேட் வந்து இப்போ நாங்கள் பார்க்க போகிற ஏர்ஃபோர்ஸ் கல்கஸ் அண்ட் பாயிண்ட் ஏ, இது பாயிண்ட் ஏ, சரிங்களா. இது பாயிண்ட் ஏ. ஸோ ஏர்ஃபோர்ஸ் கல்கஸ் அண்ட் பாயிண்ட் ஏ, சரிங்களா. என்ன இருக்குது இந்த இடத்துல, இந்த இடத்துல என்ன இருக்குது, 20 கிலோ நியூட்டன் மட்டும்தான் இருக்குது இந்த இடத்துல. ஸோ அப்போ இங்கே என்ன ஆன்சர் வரும், இப்போ இங்கே என்ன வரும், 20 மட்டும்தான் வரும். ஏன்னா இது பாயிண்ட் லோடுங்கனால ஒன்லி லோடு மட்டும்தான், சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பாயிண்ட் பி. இது வந்து பாயிண்ட் பி, சரிங்களா. ஸோ ஷேர் ஃபோர்ஸ் கால்குலேஷன் அட் பாயிண்ட் பி. ஸோ பாயிண்ட் பியில் இங்கே என்ன இருக்குது, ஸோ பாயிண்ட் பிங்க இந்த இடம். ஸோ அப்போ இங்கேருந்து வரப்போகிறோம். ஸோ ஒரு 20, ஸோ ஒரு 20, ரைட், ஓகேங்களா. ப்ளஸ் வேறு என்ன இருக்குது, யூடிஎல் லோடாக 15 கிலோ நியூட்டன் இருக்கா, யூடிஎல் லோடாக 15 கிலோ நியூட்டன். ஸோ 15. ஸோ அட் பாயிண்ட் பியோட டிஸ்டன்ஸ் எவ்வளவு, இது பாயிண்ட் பி. ஸோ நம்ம பாயிண்ட் பி தான் பார்க்க போகிறோம். டிஸ்டன்ஸ் எங்கே கிடையாது, டிஸ்டன்ஸ் கிடையாது. ஸோ அதனால் 0, சரிங்களா. ஸோ அப்போ என்ன வரும், ஆன்சர் வந்து 20, ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாயிண்ட் சி. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பாயிண்ட் சி. இது வந்து பாயிண்ட் சி. ஸோ சியர் ஃபோர்ஸ் கலெக்ஷன் அட் பாயிண்ட் சி. ஸோ பாயிண்ட் சிங்கும் போது பாயிண்ட் ஏலேருந்து வரப்போகிறோம், சரிங்களா. பாயிண்ட் ஏல ஒரு 20 பாயிண்ட் லோடுங்கனால எதுவுமே பண்ண தேவையில்லை. ஸோ 20 மட்டும் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இது பாயிண்ட் பி. ஸோ இது பாயிண்ட் சி. அப்போ இங்கே ஒரு 15 கிலோ நியூட்டன் இருக்குது. ஸோ 15, டிஸ்டன்ஸ் வந்து 2. ஸோ டிஸ்டன்ஸ் வந்து இந்த 2க்கு இங்கே 2 வந்துடும், டிஸ்டன்ஸ் 2க்கு இங்கே 2 வந்துடும். ஸோ அப்போ டோட்டலாக ஆட் பண்ணோம்னா 50 கிடைக்கும், சரிங்களா. இது வந்து ஷேர் ஃபோர்ஸ் டயக்ராம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பெண்டிங் மூமெண்ட் கால்குலேஷன். ஸோ பெண்டிங் மூமெண்ட்லாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாமே வந்து என்ன வரும்னா டவுன்வர்ட்ஸ் இருக்கிறதுனால எல்லாமே வந்து ஆன்சர் வந்து எல்லா ஆன்சரும் பார்த்திங்கன்னா மைனஸில் மட்டும்தான் வரும். ஆன்சர் எல்லாமே மைனஸில் மட்டும்தான் இருக்கும், சரிங்களா. ஓகே. ஸோ மூமெண்ட் அட் பாயிண்ட் ஏ. ஸோ லோடு வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் லோடுங்க, லோடு டிஸ்டன்ஸ் 20. ஸோ டிஸ்டன்ஸ் எதுவும் கிடையாது, அதனால 0. ஸோ டோட்டல் வேல்யூ வந்து 0 ஆயிரும், சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் பி. இது பாயிண்ட் பி. ஸோ இந்த பாயிண்ட் பிலேருந்து பார்க்க போகிறோம். ஸோ பெண்டிங் மூமெண்ட்டில் பாயிண்ட் பி. ஸோ இது இங்கே ஒரு லோடு இருக்குங்களா, 20 இன்ட்டு வேல்யூ டிஸ்டன்ஸ் எவ்வளவு, இந்த 3. ஸோ 20 இன்ட்டு 3 இட் வில் பி 60, சரிங்களா. லோடு இன்ட்டு டிஸ்டன்ஸ் பாயிண்ட் லோடுங்கனால லோடு இன்ட்டு பாயிண்ட் லோடுங்கனால லோடு இன்ட்டு டிஸ்டன்ஸ் வருங்களா. ஸோ அப்போ 60 வரும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெண்டிங் மூமெண்ட் அட் சி. ஸோ லோடு இன்ட்டு டோட்டல் டிஸ்டன்ஸ். ஸோ லோடு இங்கே எவ்வளோ இருக்குது, 20. டிஸ்டன்ஸ் எவ்வளவு, இங்கே ஒரு 2 ப்ளஸ் இங்கே ஒரு 3. டோட்டலாக வந்து என்ன ஆயிரும், 5 ஆயிருமா. ஸோ அதனால இங்கே என்ன பண்ணியிருக்கோம், 5 போட்டிருக்கோம். ஸோ 20 இன்ட்டு 5 மைனஸ் அட் சி. ஸோ இங்கே ஒரு யூடிஎல் லோடு இருக்குங்களா, இந்த யூடிஎல் லோடு எவ்வளவு, 15. ஸோ யூடிஎல் லோடு வந்து 15. டிஸ்டன்ஸ் எவ்வளவு, இந்த 2 மட்டும்தான், டிஸ்டன்ஸ் வந்து இந்த 2 மட்டும்தான், 2. ஸோ அதனால் 2. ஸோ யூடிஎல் லோடுங்கும் போது லோடு இன்ட்டு டிஸ்டன்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் டிவைட் பை 2, இதுதான் இங்கே இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். டிஸ்டன்ஸ் டிவைட் பை 2, டிஸ்டன்ஸ் அளவு 2. ஸோ இன்ட்டு 2 டிவைட் பை 2. ஸோ இட் வில் பி -130. இது வந்து பார்த்தீங்கன்னா பெண்டிங் மூமெண்ட் கால்குலேஷன் பண்ணுறது, சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஆக்சுவலி நியூமெரிக்கலாம் ஃபைன் பண்ணிட்டோம். ஸோ நியூமெரிக்கல் ஃபைன் பண்ண பிறகு என்ன பண்ண போனால் இந்த பெண்டிங் மூமெண்ட் ஷேர் ஃபோர்ஸ் டயக்ராமும் இந்த பெண்டிங் மூமெண்ட் டயக்ராமும்
எப்படி கால்குலேஷன் பண்ணுறது நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் பார்க்கும்போது ஷேர் ஃபோர்ஸ் டயக்ராம், திஸ் இஸ் பாயிண்ட் ஜீரோ. ஸோ மூணு லைன் ட்ரா பண்ணிங்க, இந்த பாயிண்டிங் நேரம் இந்த மாதிரி இந்த மூணு லைன் ட்ரா பண்ணிட்டு, ஸோ ஏதோ எந்த இடத்துல எங்களுக்கு தோணுதோ அந்த இடத்துல வந்து ஒரு லைன் ஸ்ட்ரைட் லைன் போட்டு அது பாயிண்ட் ஜீரோன்னு ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி சரிங்களா? பாயிண்ட் ஏ வந்து 20. ஸோ பாயிண்ட்டில் உங்களோட இங்கே வந்து 20, ஏல இருக்க 20 ஏதோ ஒரு பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஃபியில் வந்து டோட்டல் வேல்யூ எஃபியிலேயே வருது 20. ஸோ அதனால் பாயிண்ட் பியில் 20 நோட் பண்ணிக்கங்க. எஃப்சி வந்து 50. ஸோ இங்கே ஒரு லைன் 50 மார்க் பண்ணி, இதெல்லாம் என்ன பண்ண போகிறோம், இது எல்லாமே வந்து பாயிண்ட் லோடு. இது ரெண்டும் பாயிண்ட் லோடு, இது இதுவும் இதுவும் பாயிண்ட் லோடு. ஸோ அப்போ என்ன பண்ணால் ஸ்ட்ரைட் லைனாக ட்ரா பண்ணணும். ஸோ ஸ்ட்ரைட் லைன் எப்படி ட்ரா பண்ணணும்னு பாருங்கள், இப்படி ஸ்ட்ரைட் லைனாக ட்ரா பண்ணணும். சரிங்களா? இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைனாக ட்ரா பண்ணணும். இந்த சி வந்து என்னன்னா யூடிஎல் லோடு. சரிங்களா? இந்த சி வந்து யூடிஎல் லோடு, அதனால் என்ன பண்ணால் இன்க்ளைன் லைனாக ட்ரா பண்ணணும். ஸோ இன்க்ளைன் லைனாக எப்படி ட்ரா பண்ணிக்க, இது வந்து பார்த்திங்கன்னா ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம். இந்த டோட்டல் சர்ஃபேஸ் இஸ் கால்ட் ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம். இந்த டோட்டல் சர்ஃபேஸ் என்னது, இந்த டோட்டல் சர்ஃபேஸ் தான் ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம். அதே மாதிரி ஒரு லைன் ஜீரோ ஃபிக்ஸ் பண்ணிங்க, இது எல்லாமே மைனஸ் லைனாக இருக்கும். சரி, இங்கே பாருங்கள், இந்த எல்லா வேல்யூமே மைனஸ். ஸோ எல்லா வேல்யூ மைனஸ்னால் என்ன போகும், ஆட்டோமேட்டிக்காக கீழே போயிடும். எல்லா வேல்யூ மைனஸ்னால் கீழே போயிடுமா? ஸோ ஜீரோ, இது வந்து ஜீரோ. அட் மூமெண்ட் அட் பியில் வந்து இது வந்து -60. ஸோ -60 ஒரு லைன் போட்டுங்க, -60 ஒரு பாயிண்ட் போட்டுங்க, -60. நெக்ஸ்ட்டு டோட்டல் வேல்யூ பார்த்தீங்கன்னா 130. ஸோ இது வந்து இங்கே வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், 130. ஸோ இந்த இடத்துல எல்லாமே இருக்கிற எல்லாமே பாயிண்ட் லோடு. ஸோ இது எப்படி இருக்கும், ஜீரோ வந்து இப்போ 160 போகும்போது ஸ்ட்ரைட் லைனாக ட்ராப் பண்ணும், அதே சாரி இன்க்ளைன் லைனாக, இன்க்ளைன் லைனில் ட்ராப் பண்ணும். இந்த 60 இந்த ஜீரோக்கு இன்க்ளைன் லைனில், இன்க்ளைன் லைனில் ட்ராப் பண்ணிக்கங்க. சரிங்களா? 60 ஜீரோ வந்து 60 இன்க்ளைன் லைன் ட்ராப் பண்ணிக்கணும். அப்புறம் இந்த 60 130 வந்து என்ன பார்த்தீங்கன்னா நல்ல கிளியராக சொல்லியிருக்காங்க, இது வந்து யூடிஎல். ஸோ யூடிஎலுங்கும் போது கருவாக ட்ராப் பண்ணும். ஸோ இது இங்கே என்ன ட்ராவாக ட்ராப் பண்ணும், பேராபோலிக் கருவாக ட்ரா பண்ணும். ஸோ அதனால் பேராபோலிக் கருவாக ஜாயின் பண்ணிங்க. ஸோ நாங்கள் கம்ப்யூட்டரில் போனால் சரியாக வரல லைனு, நீங்கள் ஸ்கேலோ இல்லை பென்சிலோ வச்சு யூஸ் பண்ணும்போது உங்கள் லைன் கிளியராக வரும். ஓகேங்களா? ஸோ பேராபோலிக் கருவாக ட்ரா பண்ணிக்கணும் இப்படி. ஸோ இந்த ஏரியா வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம். சரி, சிம்பிள் சம் இது கேண்டிலிவர் பீமில், இது உங்களுக்கு கேண்டிலிவர் பீமில் ஒரு சிம்பிள் சம். ஸோ போங்க, போய் பாருங்கள், ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். நான் மறுபடியும் திருப்பி உங்களுக்கு இங்கிலீஷ் தேவைப்பட்டாலும் இந்த கிளாஸ் நான் எடுத்தேன். தேங்க்யூ.